புதுக்காலம் பனிரெண்டாம் வாரம் திங்கள்கிழமை முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12:1-9 வரையுள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆஸ்தி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார், அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் ஆரோனை விட்டு சென்றபொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரன் லோத்தையும் உடனழைத்துச் சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானா நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கனானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 7:1-5 அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அழைக்கின்றீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கு அழைக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம், உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வழிவேடுக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு வீட்டில் ராஜா, ரவி என்ற இரு சிறு பையன்கள் இருந்தனர். ராஜா மூத்தவன், ரவி இளையவன். ஒரு முறை அவர்களது தாய் சந்தைக்கு போய்விட்டு வீடு திரும்பிய பொழுது வீட்டு ஜன்னல் உடைபட்டிருந்ததை பார்த்தார். தன் இரு மகன்களும் தான் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தார்கள் என்பது அவருக்கு தெரியும். எனவே இருவரிடமும், ஜன்னலை உடைத்தது யார் என்று கேட்க, மூத்தவனான ராஜா, அம்மா, ஜன்னல் உடைந்ததற்கு ரவிதான் காரணம். நான் அவன் மீது கல் எறிந்தேன், அவனோ குனிந்து கொண்டான். எனவே அவன் மீது பட வேண்டிய கல் ஜன்னல் மீது பட்டுவிட்டது. அவன் மட்டும் குனியாமல் இருந்திருந்தான் என்றால் ஜன்னல் உடைந்திருக்காது என்றானாம். இதுபோலத்தான் பல மனிதர்கள்
தங்களிடம் பிரச்சனையை வைத்துக் கொண்டு மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்றவர்கள் குறித்து இன்றைய நற்செய்தியில் இயேசு உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன் என்கின்றார். இயேசுவின் இந்த வார்த்தைகள் சீடர்களுக்கு சொல்லப்பட்டாலும் இது பரிசேயர்கள் மட்டில் சொல்லப்பட்டவை என்பது நமக்கு தெரியும். அவர்கள் தங்களிடம் வெளிவேடம், அகந்தை, ஆணவம் போன்ற பெரிய பெரிய குறைகளை வைத்துக் கொண்டு பிறரிடமிருந்த சிறிய குறைகளை பெரிதுபடுத்தி அவர்கள் கடவுளிடமிருந்து அந்நியப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களது குறைகளை ஊதி பிரிக்கினர். இதையே இயேசு கண்டிக்கின்றார். குறை சொல்லுதல் என்பது ஒரு மனிதரது வாழ்வு தேக்க நிலையில் இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு. இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர் தன் வாழ்வில் அதிக அழுக்குகளை சேர்ப்பதில்லை. ஒருவேளை அழுக்குகளை சேர்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் தன் வாழ்வில் தொடர்ந்து பயணித்து புதிய மனநிலைகளை தன்னுடையதாக்கி தன் அழுக்குகளை தூக்கி எறிந்துவிட்டு தன்னை புதுப்பித்துக் கொண்டே செல்கின்றார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனப்பக்குவத்தில், ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் சிக்கிக்கொண்ட மனிதர்கள் தங்களது சிந்தனைகளுக்கும் மனப்பக்குவத்திற்கும் மாற்றாக இருக்கின்ற மனிதர்களை குறை சொல்லிக் கொண்டும் குற்றம் சொல்லிக் கொண்டும் வாழ்வு சக்கரத்தை நகர்த்துகின்றனர். பரிசேயர்களிடம் இருந்த பிரச்சனையும் அதுதான். சட்டங்களை ஒரு குறிப்பிட்ட புரிதலோடு அணுகி அதுதான் சரியான அணுகுமுறை என்று எண்ணி அதிலே சிக்கி கிடந்தார்கள். இயேசுவோ முற்றிலும் வித்தியாசமான விதத்தில் சட்டங்களை அணுகிய போது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட தேக்க நிலை நம் வாழ்வில் இல்லாமல் இருக்க வேண்டுமெனில் தேடல் அவசியமானது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிராம் தன் சொந்த ஊரிலிருந்து செக்கேமுக்கும் பின்பு நெகேபுக்கும் சென்றதாக பார்க்கிறோம். புற வாழ்வில் ஆபிராம் இவ்வாறு புறப்பட்டு சென்றதை நாம் ஆபிரகாமில் நிலவிய ஆன்மீக தேடலாகவும் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அக மற்றும் ஆன்மீக தேடல் காரணமாகவே அவர் தன் சொந்த இனத்தாரையும் ஊரையும் விட்டு வெளியேறக்கூடிய மன துணிச்சல் அவரிடம் இருந்தது. நம் வாழ்வில் தொடர்ந்து தேடல் இருந்தது என்றால் அந்த தேடல் சாதாரண பொருளாதாரம் சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக தேடலாக இருந்தது என்றால் புதிய புதிய மனநிலைகளும் எண்ணங்களும் அனுபவங்களும் நம்முடையதாகும். அப்படிப்பட்ட பின்னணியில் நம்மிலிருந்து வேறுபாடான அனுபவமும் எண்ணங்களையும் கொண்டவர்களை நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட மனப்பக்குவத்தில் சிக்கிக் கொண்டவர்கள்தான் பிறரையும் அவர்களது வித்தியாசமான சிந்தனைகளையும் அணுகுமுறைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு போராடுகிறார்கள். இவர்களிடம்தான் குறை சொல்லும் பழக்கம் பொதுவாக அதிகமாக காணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் எண்ணங்களையும் மனநிலைகளையும் தேடல் வழியாக ஒரு மனிதர் அதிகமாக விசாலமாக்கிக் கொள்ளுகின்ற பொழுது வித்தியாசமானவற்றை எல்லாம் விரைவாகவும் எதிரானவற்றை எல்லாம் எளிதாகவும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தானே வந்துவிடும். ஜபம். இறைவா, பிறரை குறை சொல்லும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் குறுகிய மனநிலையோடு வாழும் மனிதர்கள் என்பதை பிறருக்கு வெளிப்படுத்துகிறோம் என்பதை உணர வரந்தாரும். ஆமேன்.